நாம் ஏன் தோல்வி அடைகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கிறதுன்னா, எக்ஸ்கியூஸு, எக்கச்சக்க எக்ஸஸ் கூடுது. ஏன் பண்ண முடியாதுங்கன்னு தேடி தேடி காரணம் கண்டுபிடிக்கிறது. ஏன் நான் பண்ணலை, எதுக்கு பண்ணலை, ஏன் பண்ண முடியாது, எவ்வளோ கஷ்டம், எப்படிலாம் கஷ்டம் தெரியுமான்னு தேடி தேடி கண்டுபிடிக்கிறது. உங்களுக்கு உனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கும். ஒன்று எக்ஸ்கியூஸ் கிடைக்கும், அல்லது பணம் கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். இந்த ரெண்டும் ஒன்றா கிடைக்காது. ஸோ எது வேணும், எதை முடிவு பண்ணணும், எதை எடுத்துக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணும். ஸோ எக்ஸ்கியூஸ் வேணுமா, பணம் வேணுமா, சக்ஸஸ் வேணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணும். ரெண்டாவது நம்ம நாசமாக போகிறது காரணம், ஜட்ஜிங் பீப்புள். ஒருத்தரை வந்து உடனே ஜட்ஜ் பண்ணுறது, இவன் இப்படி தான், இவன் இப்படி தான், அவன் அப்படி தான், இவன் இப்படி தான், என்ன ஏதுன்னு தேக்குது கிடையாது, தெரிஞ்சது கிடையாது, பார்க்கறது கிடையாது, ஆராய்ஞ்சது கிடையாது, அனலைஸ் பண்ணுறது கிடையாது, யார்கிட்ட கேட்கணும்னு கிடையாது, ஒன்றுமே தெரியாது. ஜட்ஜ்மெண்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவன் தான் பெரிய உலகத்தில் மகா புத்திசாலி மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது. என்னென்னு தெரியாமல் இது எப்பவும் உங்களை தோக்கடிக்கும், தலை குப்புற உள வைக்கும், ஆச்சரியப்பட வைக்கும். நிறைய பேர் வந்து இவன் இப்படி ஆயிடுவானா நினைக்கவே இல்லையே அப்படின்னு அப்புறம் அழுவான். ஏன்னா அவன் தப்பாக ஜட்ஜ் பண்ணுவான், அவனுக்கு தெரியாது யார் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. தப்பாக ஜட்ஜ் பண்ணீங்க, மக்களை உடனே உடனே ஜட்ஜ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ண ஆரம்பிங்கன்னா தோல்வி நிச்சயம். மூணாவது நாம் தோக்குறதுக்கு காரணம் வந்து, பணம் வந்து நமக்கு போதும், கம்ஃபர்ட் இன்கம்மில் வந்து அப்படி தூங்க ஆரம்பிச்சிருவான். ஏன், முகேஷ் அம்பானிக்கு மேலே உள்ள பணக்காரன் இவன் தான் நினச்சிக்கிடுவான். கேட்டால் அவருக்கு எதுவும் 10,000-2,000 கோடி தேவைப்படுச்சுன்னு சொல்லி என்கிட்ட பணம் கெடுத்து கொடுத்து விடுதான், அவருக்கு செலவு பண்ணால் வச்சுக்கிடுவார் அப்படிமா. ஆனால் இவன் ட்ரெயினில் தொங்கிட்டு போதும், பஸ்ஸில் தொங்கிட்டு போதும், ரோட்டில் கடையில் வாங்கி சாப்பிடுதும், இதுதான் இவன் போல. பிள்ளைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியாது, நல்ல துணி வாங்க முடியாது, மார்க்கெட் எங்கே போனாலும் விலை கேட்காம எதுவுமே வாங்க தெரியாது. நாளைக்கு திடீர்னு ஒன்று சோமில்லாமல் ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரண்ட கையை எழுந்திருப்பான். அவன்கிட்ட அவன் பணம் தரல, இவன் பணம் தரல, எனக்கு அப்படி இல்லைன்னு இவன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் அவருக்கு பணம் தேவை கிடையாது. என்ன பணம், பாசம்தான் முக்கியம், அன்பு முக்கியம் அப்படின்மா. ஏன்னா பிச்சை எடுத்துகிட்டு அழையணும் இல்லையா, அதுதான் அதில் கம்ஃபர்டபுளாக இருந்துடும். அதை வந்து ஆராய்ச்சி பண்ண தெரியாது. திடீர்னு நாளைக்கு டாக்டர் கூட்டு போட்டு ஆட்டோமிஸ் பண்ணிவிட்டு 5 லட்சம் ஆகணும்னா அப்போ பிச்சை எடுத்து அழைவான். ஆனால் பணம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு அது முதல்ல தெரியாது. கை குழந்தையும் சின்ன பிள்ளையும் பஸ்லேயும் ஏற்றிக்கிட்டு, ட்ரெயின்லேயும் ஏற்றிக்கிட்டு பாடுபட்டுக்கிட்டு, நாய் மை நாய் பேய் மாதிரி அடிபட்டு அப்படி போவங்க ரெடியாக இருப்பாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்க பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை, இந்த மாதிரி நான் உழைக்கணும், சம்பாதிக்கணும், முன்னாடி போகணும் அப்படின்னு இல்லாதவன் உருப்பட முடியாது. இப்போ நிறைய பேர் மாமனார் மாமியார் விட்டு சம்பத்தில் சாப்பிட்டுட்ருப்பாங்க, அல்லது அம்மா அப்பா நல்லா சம்பாரித்து வச்சுருப்பாங்க, அதுலேயே தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு உட்காந்துட்ருப்பான். கேட்டால் 1000 காரணம் சொல்லுவோம். ஏன்னா அவனுக்கு இன்கம்மே தேவை கிடையாதுல, சோறு போடுறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்குது, செலவுக்கு படம் கொடுக்க ஆட்கள் இருக்குது, தேவையானதெல்லாம் கிடைக்கி, அப்படி வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான். இங்கேயே உட்காந்து தின்னுட்டு கழிச்சுட்டு அதோட வாழ்க்கையை முடிச்ச வேண்டியதான். இவன்லாம் வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாது, இவன் தோல்விங்கிறது நிச்சயம். இப்படியே வாழ்ந்துட்டு போகிறான், அவன் சந்தோஷமாக இருக்கானா இருந்துட்டு போகுது. ஆனால் அவன்கிட்ட போய் நீங்கள் எதாவது டீல் பண்ணீங்க, உங்கள் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வரமாட்டான், அவன் உங்களை நெகட்டிவ் ஆகிட்டு போயிடுவான். ஸோ இந்த மக்கள்கிட்ட தூரம் இருங்க. நீங்கள் இந்த மக்களாக இருக்காதிங்க, உங்களுக்கு வர இன்கம்மில் கம்ஃபர்ட்டாக இருக்காதிங்க. நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன ஆகும், எவ்வளோ அசம்பாதிகள் நடக்கும், அங்கே சமாளிக்க மட்டும் வசதி இருக்கா, பண்ண முடியுமா, இன்கம் தேவை. இந்த இன்கம் தேவைன்னு இல்லாமல் இருக்கிறத ஓடணும் போதும் நினச்சிட்டிங்கன்னா சாவு நிச்சயம், தோல்வி நிச்சயம். அடுத்தால் நம்ம தூக்க போகிறதுக்கு காரணம், பீப்புள் பிளேசிங். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு கிளம்பிடுவான், கடைசியில் இவன் தெருவில் நினைப்பான் ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்கு உங்களுக்கு வந்துட்டு எதிரிங்க பிடிக்காதவங்க ஆகணும், சூரே பிடிக்காது அப்படின்னு இல்லை, பட் உங்களுக்கு வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் கிளம்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. இறங்கி அடிக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இதில் நிறைய பேர் உங்களை அருவா எடுத்துகிட்டு அலையுமா விட்டதுக்கு, அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். 100-ல் 1-5 உங்களுக்கு எதிரி வேணும், ரொம்ப நல்லவன் அப்படின்னா இருக்க முடியாது. ஸோ நீங்கள் உண்மையிலே ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் பீப்புள் பிளேசிங், மக்களை தாஜா பண்ணுறது, தடை விடுறது, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவன்ப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல இழுக்கு இருக்கும், உங்களை கம்ப்ளைண்ட் சொல்லுவான், குத்தம் சொல்லுவான், நீங்கள் சொல்லு தப்புமா, எல்லாத்துக்கும் வருவான். அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு இருக்காதிங்க. ஏன்ட்ட வந்து நிறைய சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது சார், ஆனால் அந்த ஒரு கருத்தை நான் பிடிக்கல. நீ பிடிச்சாலும் சரி பிடிக்காலும் சரி, உனக்கு கருத்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கேட்கல,
ஆளை விடு, பிடிச்சிருந்தா பாரு, இல்லைன்னா போயிட்டேரு. இல்லை நான் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்து, ஏன்னா ஒரு ஃபீட்பேக் வேண்டாம், ஏன் ஃபீட்பேக் எனக்கு தெரியும், உனக்கு பாரு, படிக்கணும்னா படி, இல்லைன்னா போயிட்டேரு. ரெண்டாவது விஷயம், ஒன்று எனக்கு படித்து கொடுக்கறதுக்கு வா, நீ என்னோட குருவாரு, பென்டராரு, நான் வந்துட்டு படிக்கேன், அதுக்கு தகுந்த ஆள் நீ யாருன்னு எனக்கு தெரியட்டும், நான் வந்து படிக்க வரேன். அல்லது நீ என் ஸ்டூடெண்ட்டவா, நான் சொல்லி கொடுக்குறத படி, இந்த ஊடில் வந்து தகராறு பண்ணதுக்கு வராத அப்படின்னு சொல்லிடணும். ஸோ மக்கள் வந்து அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக கிளம்புறது வந்து நம்ம உருப்படைய முடியாது. இவன் சுற்றி சுற்றி மக்களை சந்தோஷப்படுத்தவன் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படியே மக்கள் நிம்மதியாக இருந்தால் இவன் நிம்மதியாக இருக்க மாட்டான், அல்லது ஜெயிக்க முடியாது. அப்படியே நான் ஜெயிச்சினாலும் அது உங்களை பொறுத்தது. ஸோ மக்களை ப்ளீஸ் பண்ணுது, மக்களை வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதே நம்ம வேலையாக வச்சுருந்தனா நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அடுத்தால ஒரு விஷயத்துக்காக மக்கள் தோந்து போவாங்க. என்ன விஷயம்னா ஃபேக்கா நடிக்கிறது. உள்ளே ஒன்று இருப்பான், ஆனால் வெளியே ஒன்று நடிப்பான். ஏன்னா அவன் உள்ளதை உள்ளபடி பேச முடியாது. நீங்கள் வாயை திறந்தா ஓடி போகிறானோன்னு பயம். நிறைய லவ் மேட்டர்லேயும் போகிறது அப்படி தான், உள்ளே ஒன்று இருக்குது ஆனால் வெளியே காட்டுறது வேற, கடைசியில் உண்மையான உருவம் தெரியும் போது அடி தடி வெட்டு குத்துன்னு வந்துடும். என்றைக்காவது ஒரு நாள் அழிவு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபேக்காக பொய் சொல்லியோ பொய்யாவ உங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை காட்டும் போது கண்டிப்பாக பிரச்சனை வரும். என்றைக்கு நீங்கள் வந்து உங்களை நீங்களாகவே வெளிப்படுத்துகிறீங்களோ அப்போ அப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறது நிச்சயம். என்கிட்ட நிறைய பேர் உங்கள் தமிழ் சரியில்லை சார், நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து திருநெல்வேலியா சார், அப்படி இப்படி நல்லா கேட்பேன். ஆமாப்பா ஆமாம், என்ன செய்ய என்ன இருக்கோ அதுதான் வரும், சுட்டு போட்டாலும் மாறப்போதா இல்லையா சார். என்ன நீங்கள் இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் நடங்க, நீங்கள் ஜெயிக்கிறது நிச்சயமாக வரும். ஆனால் நீங்கள் வேற ஒரு அரை மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிங்க, இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உண்மைத்தன்மை உள்ளே அழிஞ்சு போயிட்டு நீங்கள் நீங்களாம் இல்லாமல் யார் ஆகும்னு நினைக்கிங்களோ அவங்களும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில அழிஞ்சு போவீங்க. ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க. இதில் ஒரு குழப்பத்தை, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் யார மாதிரி ஆகும்னு நினைக்கிங்களோ, என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆகணும் அதை நோக்கி நீங்கள் போகணும். அது நான் சொல்ல வரல. ஆனால் இல்லாத ஒன்றை ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னா அதுக்குண்டான ஆளாக மாறினா தான் நீங்கள் சாதிக்க முடியும். சில வேலைகள் நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையான பர்சனாக மாறணும். மாறணுமே தவிர நடிக்கக்கூடாது. இல்லைனா வாயிலேருந்து ஏதாவது பேசிடுவாங்க டக்குன்னு, ஏன்னா உண்மையான உள்ளே உள்ள சக்கடையெல்லாம் வெளியே வந்துட ஆரம்பித்தோம். ஸோ அது வந்து நீங்கள் ஃபேக்காக இல்லாமல் உண்மையிலே மாற ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்கள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அடுத்த ஒரு விஷயம் நம்ம தோத்து போகிறது காரணம் வந்து அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கங்கன்னு நினச்சி நினச்சி நம்ம நாசமாக போயிடும். இதில் ரொம்ப 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 மோசமான விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரன் என்ன நினைப்பான், சொக்காரன் என்ன நினைப்பான், நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இதை நினைக்க நினைச்ச நினச்ச அவன் வந்துட்டு அப்படியே மங்கி அவன் செஞ்சதும் செய்யாமல் நிறைய பேருக்கு பல வருஷங்கள், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், சே இப்படி வளமாக போயிட்டாமே அவன் எப்படி நினைப்பான்னு. அம்மா அப்பாக்காக, குழந்தைக்காக, யாருக்காகவே அப்படி வாழ்ந்து முடிச்சிருவாங்க. அவங்களுக்காக இவங்களுக்காக அப்படி வாழ்ந்து கடைசியில் அவங்களும் வாழாமல் மற்றவங்களும் வாழாமல் ஜெயிக்காமல் போயிடுவாங்க. ஒன்றே ஒன்று தான் அவங்க மனசில் விடும், அவங்க என்ன நினைப்பாங்க. அவங்களுக்காக அவங்களோட ஒப்பீனியன் தான் இவங்களுக்கு மெயின். என்றைக்கு நீங்கள் அடுத்தவங்க நினைக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைன்னு நினச்சிட்டிங்களோ அடுத்தவங்க என்ன வேணாலும் நினைப்பான். அம்மா ஒரு மாதிரி நினைப்பாங்க, அப்பா ஒரு மாதிரி நினைப்பான், சொந்தக்காரன் ஒரு மாதிரி நினைப்பான், தம்பி ஒரு மாதிரி நினைப்பான், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி நினைப்பான். என்ன ஆகும், நீங்கள் அப்படியே செதஞ்சு சின்ன பண்ணால் மாறிவாங்க. எல்லோரும் நினச்ச மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்ன என்ன செய்யணும்னு எவ்வளோ தெளிவாக வரீங்களோ அப்போ தான் மற்றவங்க உங்கள் பின்னாடி வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு முடிவில் தெளிவாக இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. மற்றவங்க என்ன நினைக்கிறான்னு கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் நினைக்கிறத செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஜெயிக்க முடியும், இல்லைனா தோல்வி நிச்சயம். அடுத்தால நம்ம தோக்க போகிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லா விஷயமும் நம்மளே செஞ்சுக்கிட்டுறது. நானாக செஞ்சேன், நானாக இருந்தேன், நானாக எல்லாம் பண்ணேன். ஸ்பெஷலாக இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு உதவும், எல்லாமே நானே பண்ணிக்கிடுவேன். இப்போ வந்துட்டு வீட்டில் கூட சில வேலைகள் வந்து பகிர்ந்து செய்ய மாட்டாங்க, நானே தான் செய்வேன், நானே தான் செய்வேன்னா இவங்க வந்து ரொம்ப சின்ன குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. சமையல் பண்ணுறதும் சரி, வீட்டு வேலை செய்கிறது சரி, சம்பாதிக்கிறது சரி, எல்லாமே நான் 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 அப்படின்னு எடுத்து போட்டு செய்வாங்க. நீங்களாக எவ்வளோ வேலை செய்ய முடியும்? இதை ஷேர் பண்ணிங்கன்னா
எல்லாரும் செய்யலாம், அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, நீங்களும் வளர்ச்சி வாங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க, உங்கள் முட்டாதனம் உங்களுக்குள்ள அறிவு தன்மையை விட்டுட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க மற்றவங்க செஞ்சீங்கன்னா. ஏன்னா ஒரு மூளை யூஸ் பண்ணுற இடத்துல நிறைய மூளைகள் யூஸ் ஆகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும், இதில் குழப்பங்கள் வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஸோ எப்போ எல்லாரும் நான் தான் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், நானே செஞ்சுக்கிடுவேன், நானே செஞ்சுக்கணும்னு சொன்னவங்க பிஸ்னஸ் உருப்படாது, முன்னேற முடியாது. நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்து எல்லாரையும் சேர்ந்து அணைச்சி பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியும், நிறைய விஷயங்கள் டெலிகேட் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்க மூலமாக பண்ணுறது. ஸோ என்னைக்கு எனக்கு நானே எல்லாம் பண்ணிக்கிடுவேன் நானே அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவும் உங்களுக்கு தோல்வி நிச்சயம். நீங்கள் நினச்ச அளவு பெரிய அளவு உங்களால் ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சவங்க எல்லாமும் டீமாக தான் ஜெயிக்க முடியும். அடுத்தால பரவலாக தூக்கப்படுறதுக்கு காரணம் வந்துட்டு நோயிட்டால் எனக்கு எல்லாம் தெரியும், இது வந்து சோலியை முடிச்சிடும். என்கிட்ட நிறைய பேர் ஹோம் ஒர்க்லாம் அனுப்பும்போது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டேன் சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். வாயிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வார்த்தையே வரக்கூடாது. வாயிலேருந்து எப்பவும் ஒரே வார்த்தை வரணும், படிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சிட்ருக்கேன், இந்த வார்த்தையை இப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யாரும் கேட்டுட்டிங்களோ அவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்லணும்னு. ஸோ என்றைக்கு உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகள் வரும்போது நான் படிச்சிட்ருக்கேன், இப்போ அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை பற்றி படிச்சுட்டு நீ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்க, நீ உடனே போய்ட்டு நீ பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே நான் படிச்சிட்ருக்கேன், தெரிஞ்சிட்ருக்கேன், ஓரளவு தெரியும் இப்படி தான் சொல்லணும். இன்றைக்கு கூட ஒரு டிடிசி கொரியருக்கு ஒரு ட்ரைனிங்காக ஒரு கால் நடந்துட்டுருந்துச்சு, அப்படி பேசி நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் பண்ணீங்க, நான் ஒரு 55 கார்பரேட் கம்பெனிஸ் பண்ணியிருக்கேன், ஓரளவு எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னேன். என்ன நீங்கள் ஓரளவு தெரியுங்க, எனக்கு ஓரளவு தான் தெரியும்ப்பா, இனி தான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஸோ எப்போவுமே உள்ளுக்குள்ளே இது வெறும் பீச்சுக்காவையோ அதுக்காக இல்லை, உங்கள் மனசுலேயே உங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரியாது, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அழிவு நிச்சயம், தோல்வி நிச்சயம். கடைசியாக நம்ம பயம் வந்து நம்மளை அழிச்சிரும். எது எடுத்தாலும் பயம், செய்கிறதுக்கு பயம், ரிஸ்க் எடுக்கிறது பயம், பேசுகிறதுக்கு பயம், எல்லாம் பயம் 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 வந்து உங்கள் தோல்வி நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போ வந்து நீங்கள் எந்த விஷயமும் பயப்படாமல் செய்ய ஆரம்பிச்சிங்களோ, திமிரு தனத்தில் தினவட்டில் சேரீங்களோ, அப்போ உங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும். இப்போ நிறைய பேர் கார் ஓட்டும்போது பயந்து 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 கார் ஓட்டுவாங்க, ஏன்னா என்ன ஆயிரமோ ஏதாயிரமோ அப்படின்னு பயம். எஸ் டன், நானும் ஃபஸ்ட்டு கார் பிடிக்கும்போது அந்த ஸ்பீடு அந்த இதில் எடுத்தேன், டேய் சாவு நிச்சயம் எங்கேயாவது மோதிரோடா, ஆமாம் ஓகே பரவாயில்ல. பட் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு பயம் இல்லாததை ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தோம்னா அந்த விஷயத்தை ஈஸியாக படிச்சிடலாம், அவ்வளோதானே அப்படின்னு படிக்கணும். ஆனால் எங்கேயும் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடாது. பட் எப்போ உங்களுக்கு பயம் போகுதோ அப்போ உங்களுக்கு ஜெயிப்பு நிச்சயம். ஸோ இந்த பயம் உங்களுக்கு கொள்ளுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த 9 விஷயத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் இருக்குது, நீங்கள் எதை மாற்ற போகிறீங்க, எதில் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமிங் லெசன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.